இந்த உலகத்துல சைவ உணவை சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட அதிகமாக அசைவ உணவை விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சைவம் மற்றும் அசைவம் இரண்டிலையும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் சுவையை காரணம் காட்டி அசைவ உணவை சாப்பிட்றவங்களே அதிகம். அசைவ உணவுகள் நமது ஆரோக்கியத்திற்கு அவசியமான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. ஆனால் அசைவமோ சைவமோ எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இரண்டுமே பக்க விளைவுகளை உண்டாக்கும். இந்த வீடியோவில் அசைவ உணவு அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் என்னவென்பதை பார்க்கலாம். பொதுவாக புரோட்டீன் உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும். ஆனால் இறைச்சி அதிக அளவு சாப்பிடும்போது ஜீரணிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் இதில் இருக்கும் புரோட்டீன் உடனடி ஊக்கத்தை அளிக்காது. இந்த புரதம் மூளைக்கு செல்ல அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் கவனம் சிதறி உடல் சோர்வு மற்றும் தூக்கம் போன்றவை ஏற்படும். அடுத்து அசைவ உணவில் வைட்டமின் சி குறைவாக இருக்கும். நீங்கள் இறைச்சியை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது மற்ற உணவுகளை தவிர்ப்பதற்கு வாய்ப்பதிகம். குறிப்பாக வைட்டமின் சி உள்ள மற்ற பொருட்களை தவிர்த்து அசைவம் அதிகமாக சாப்பிடும்போது முடி, நகங்கள், எலும்புகள், சருமம் கடினமாதல் போன்ற மாற்றங்களை காணலாம். அதனால் அசைவ உணவு சாப்பிட்டாலும் சைவ உணவை ஒருபோதும் தவிர்த்து விடாதீர்கள். அடுத்து வைட்டமின் சி குறைபாடு உங்கள் சருமத்தில் மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் கீட்டோ டயட்டை பின்பற்றும் போது பழங்களை சாப்பிட மாட்டீர்கள். குறிப்பாக பழங்களில் தான் வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இறைச்சி மட்டும் சாப்பிடும்போது நீங்கள் அடிக்கடி நோயில் விழ வாய்ப்புள்ளது. காய்கறிகள், முழு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றில் இருக்கும் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் அசைவ உணவில் இல்லை. அதனால் மலச்சிக்கல், வலி நிறைந்த குடல் இறக்கம் போன்றவை குறைவான நார்ச்சத்துக்களால் ஏற்படும் ஆபத்துகளாகும். அடுத்து நார்ச்சத்துக்கள் மூலம் கிடைக்கும் மற்றொரு பலன் என்னவென்றால் உங்கள் உடல் கொழுப்பை உறிஞ்சுவதை தடுக்கும். குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் குறைவுதான். ஆனால் இதில் உள்ள அதிக அளவு கொழுப்பு உங்கள் உடலில் உள்ள எல்டிஎல் என்று அழைக்கப்படும் கெட்ட கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும். இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் இதயத்தை இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும். அடுத்து இறைச்சியில் ஆக்சிஜன் எரிகள் குறைவாக இருப்பதால் இதில் உள்ள அதிகமான கொழுப்புகள் உங்கள் உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இறைச்சி சாப்பிட்டாலும் தினமும் ஒரு காய்கறி அல்லது பழத்தை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்து அதிகப்படியான புரதம் உங்களுக்கு சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இறைச்சியில் இருந்து கிடைக்கும் புரோட்டீனில் பியூரின்ஸ் எனப்படும் சேர்மங்கள் நிரம்பியிருப்பதால் அது யூரிக் அமிலமாக உடைந்து சிறுநீரக கற்களின் அபாயத்தை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக பிரச்சனை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அசைவ உணவில் கவனம் செலுத்துவது அவசியம். உங்கள் உடலை நீங்கள் நினைத்த வடிவத்திற்கு மாற்ற புரோட்டீன் மிகவும் அவசியம்தான். இது உண்மை என்றாலும் நீங்கள் விரும்பத்தகாத பக்க விளைவுகளை இது ஏற்படுத்தும். அதனால் உங்கள் உடலுக்கு தேவையானதை விட அதிக புரதத்தை நீங்கள் சாப்பிட்டால் அது உங்கள் உடலில் கொழுப்பாக மாறும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.